பொதுக்காலம் 31 வியாழக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 3-8 முடிய. சகோதர சகோதரிகளே, உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபட்டு கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தும் நாமே உண்மையான விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள். உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ள முடியும் என யாராவது நினைத்தால் அவரை விட மிகுதியாக நானும் நம்பிக்கை கொள்ள முடியும். நான் பிறந்த 8 நாள் விருத்த சேதனம் பெற்றவன். இஸ்ரேல் இனத்தவன், பென்யமின் குலத்தவன், எபிரேய பெற்றோருக்கு பிறந்த எபிரேயன், திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் பரிசேயன். திருச்சட்டத்தில் எனக்கிருந்த ஆர்வத்தால் திருச்சபையை துன்புறுத்தினேன். திருச்சட்டத்தின் அடிப்படையிலான நீதி நெறியை பொறுத்தமட்டில் குற்றமற்றவனாய் இருந்தேன். ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு எனக் கருதினேன். உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்றெல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பை எனக் கருதுகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, திருவசனங்கள் 1-10 வரை. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் 1 காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள்மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மாக்களுள் 1 காணாமற் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஜென் குரு ஒருவர் இருந்தார். எப்பொழுதுமே அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். ஒரு முறை அவரை சந்திக்க வந்த ஒரு பெண்மணி, எப்படி உங்களால் மட்டும் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது என்று கேட்டார்.
அதற்கு அந்த குரு, என் தோட்டத்திற்கு வாருங்கள், பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லி தன் வீட்டிற்கு பின்னால் இருந்த தோட்டத்திற்கு அவரை அழைத்து சென்று அருகருகே இருந்த இரு மரங்களை சுட்டி காண்பித்தார். அதில் ஒரு மரம் குட்டையாக இருந்தது, இன்னொரு மரம் வளர்ந்து உயரமாக இருந்தது. அவர் இந்த பெண்மணியை பார்த்து, இந்த மரங்களில் குட்டையாக இருக்கும் மரம் தன்னை வளர்ந்த மரத்தோடு ஒப்பிட்டு நான் குட்டையாக இருக்கிறேனே என்று தன்னை குறைவாக நினைப்பதில்லை. வளர்ந்த மரம் குட்டையாக இருக்கும் மரத்தோடு தன்னை ஒப்பிட்டு தன்னை உயர்வாக நினைப்பதும் இல்லை. பிறரோடு ஒப்பிட்டு என்னை உயர்வாகவோ தாழ்வாகவோ நினைக்கும் பழக்கத்தை நான் நிறுத்திக் கொண்டதே நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்றாராம். அன்பிற்குரியவர்களை, சராசரி மனிதர்களாகி நாம் பெரும்பாலான நேரங்களில் நம்மை பிறரோடு ஒப்பிட்டு நம் வாழ்வையே நாம் நரகமாக்கிக் கொள்ளுகிறோம் என்பது உண்மை. இப்படிப்பட்ட ஒப்பிடுதல் நமது குடும்ப பின்னணி சார்ந்ததாகவோ, நமது பொருளாதாரம் சார்ந்ததாகவோ, நம் அறிவு சார்ந்ததாகவோ, அல்லது நமது திறமை சார்ந்ததாகவோ இருக்கக்கூடும். புனித பவுல் இப்படிப்பட்ட எல்லாவற்றையுமே உடலை சார்ந்த காரியங்கள் என்று ஒற்றை சொற்றொடரில் முடித்து விடுகிறார். இப்படிப்பட்ட உடலை சார்ந்த காரியங்களில் நம்பிக்கை வைத்து தான் அவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுப்பவன் அல்ல என்று தன்னை பற்றி இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் குறிப்பிடுகின்றார். தான் விரும்பினால் உடலை சார்ந்தவற்றில் தானும் நம்பிக்கை கொண்டு அவற்றில் பெருமை கொள்ள முடியும் என்கிறார். தான் பிறந்த பெண்யமின் குலம் குறித்து திருச்சட்ட நீதி நெறிகளை அப்பழுக்கற்ற முறையில் கடைபிடித்தது குறித்து தான் பெருமை பாராட்டிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருந்தாலும், அவற்றில் பெருமை பாராட்டாமல் கிறிஸ்து இயேசுவில் மட்டுமே தான் பெருமை பாராட்டுவதாக கூறுகிறார். உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் கடவுளின் ஆவிக்கு ஏற்ப வழிபட்டு கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தும் நாமே உண்மையான விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் என்கிறார். இதையே இன்னொரு இடத்தில் பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும் என்று சொல்லுகின்றார். 1 கொரிந்தியர் 1:31. இவ்வாறு புனித பவுல் கிறிஸ்து இயேசுவில் பெருமை கொண்டதற்கான அடிப்படை காரணம் அந்த கிறிஸ்து இயேசுவின் அளவற்ற அன்பை அவர் அனுபவித்ததே என்பது நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட அளவற்ற அன்பை அவர் அனுபவித்ததன் காரணமாகவே வழக்கமாக நாம் பெருமையாக நினைக்கும் அத்தனையையும் அவரால் குப்பை என கருத முடிந்தது. இன்றைய நற்செய்தி இறைவனின் இத்தகைய பேரன்புக்கு சாட்சியாக விளங்குகிறது. லூக்கா நற்செய்தி 15வது பிரிவை நற்செய்திக்குள் நற்செய்தி, காஸ்பல் வித்இன் த காஸ்பல் என்று சொல்வதுண்டு. காரணம், அப்பிரிவில் வரும் 3 உவமைகளுமே கடவுள் மனிதர்கள் மேல் எத்தகைய பேரன்பு கொண்டுள்ளார் என்பதை தத்துருவமாக விளக்கும் உவமைகளாக இருக்கின்றன. கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் ஒரு அற்புதமான கதை உண்டு. உலக முடிவில் புனிதர்களும் மனம் திரும்பியவர்களும் விண்ணகத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையுமே மகிழ்ச்சியோடு வரவேற்கும் இயேசு அந்த கூட்டத்தில் யாரோ ஒரு குறிப்பிட்ட நபரை தேடுவது போல தன் கண்களை அங்குமிங்குமாக சுழல விடுகிறார். அருகில் இருந்த ஒருவர், இந்த கூட்டத்தில் நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்க இயேசு, யூதாசை தேடுகிறேன் என்று பதில் தந்தாராம். தந்தை தன்னை ஒப்படைத்தவர்களில் யாரையும் அழிய விடாமல் தந்தையிடம் கொண்டு செல்வதையே தன் வாழ்வின் நோக்கமாக கொண்டு செயல்படும் இயேசு கிறிஸ்துவின் பேரன்பின் ஒரு துளியையாவது நாம் உணர்ந்தோம் என்றால், உடலை சார்ந்தவற்றை குப்பை என கருதும் மனப்பக்குவம் புனித பவுலடியாரைப் போல நமக்கும் வந்துவிடும். அவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து பிறரோடு ஒப்பிட்டு நம்மை பெருமையாகவோ தாழ்வாகவோ நினைத்து நம் வாழ்வை நாம் நரகமாக்கிக் கொள்ள மாட்டோம். ஜபம். இறைவா, எம்மை சார்ந்தவற்றில் அல்ல, மாறாக உம்மை சார்ந்தவற்றில் நாங்கள் பெருமை கொள்ள வரம் தாரும். ஆமென்.